அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள். அதிமுக பிரமுகர் மணல் கடத்திய டிம்பர் லாரி பறிமுதல், கிளீனர் கைது, இருவர் தப்பி ஓட்டம். அதிமுகவின் கரம்பங்குடி ஒன்றிய செயலாளர் மணல் கடத்தியதில் டிம்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. கிளீனர்கள் கைது செய்யப்பட்டனர், இருவர்கள் தப்பி ஓடினர். இவர்கள் திருட்டு மணல் கடத்துவதாக ஆலங்குடி காவல் ஆய்வாளர் வைத்தியநாதனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வைத்தியநாதன் தலைமையிலான போலீசார் ஆலங்குடி கரம்பங்குடி கலைஞர் காலனி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த டிம்பர் லாரியை மடக்கி சோதனை செய்தனர். சோதனையில் ஐயங்காடு அருகில் உள்ள வெள்ளாற்றிலிருந்து பாந்தம்பட்டிக்கு அனுமதியின்றி ஆற்று மணல் ஏற்றிச் செல்வது விசாரணையில் தெரிய வந்தது. இதில் சம்மண்டி விடுதியைச் சேர்ந்த கணேசன் மகன் செந்தில்குமார், டெம்பர் லாரியை ஓட்டி வந்த டிரைவர் தப்பி ஓடிவிட்டனர். அதே பகுதியைச் சேர்ந்த சாமிக்கண்ணு மகன் கேசவன், கிளீனர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே உள்ள எம் தெருவைச் சேர்ந்த கணேசன் மகன் சரவணன் அதிமுக பிரமுகர் என்பது தெரிய வந்தது. இவர் கரம்புக்குடி அதிமுக ஒன்றிய செயலாளர் பிரமுகருக்கு டிம்பர் லாரி சொந்தமானது என விசாரணையில் தெரிய வந்தது. டிம்பர் லாரியை கைப்பற்றிய போலீஸ் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இதில் கிளீனர் கேசவனை ஆலங்குடி மாவட்ட உரிமையியல் மற்றும் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கலைநிலா முன் நேற்று ஆஜர்படுத்தினர். தப்பியோடிய டிம்பர் லாரியின் உரிமையாளர் சரவணன் மற்றும் டிரைவர் செந்தில்குமாரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளுக்காக